விளையாட்டு ஆரம்பம் இந்த படத்துல யுவன் அஞ்சனா ஃபிரோஸ் கான் ரியாஸ் கான் மற்றும் பவர் ஸ்டார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கூடிய ஒரு இளைஞன் திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நிலைமை என்ன அவனோடது அப்படிங்கறத பத்தி தான் இந்த படம் ஃபுல்லாக மூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல நாலு பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் வேலை போயிருது இதனால மனம் முடிஞ்சு போன நம்ம யுவன் என்ன பண்றாருன்னா அப்படியே கட் பண்ணி வரும்போது பார்க்க உட்கார்ந்து தன்னுடைய காதலியோட பேசிட்டு இருக்காரு இப்போ எம்எல்எம்லருந்து ஒரு நோட்டீஸ் வருத்தவருக்கு இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவரோட காதல்கிட்ட சொல்ல காதலி இல்லை நீ பண்ணி உன்னால் முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படியே கட் பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யுவன் வந்து எஸ்எஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி ரன் பண்ணிவிட்டு வர்றார் ஸோ இதுக்கிடையில லவ் வேறு இப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தோம்னா காதலியோட அண்ணன் அசிஸ்டன் கமிஷனர் அவருக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாதுங்க ஆரம்பத்தில் இருந்து ரெண்டு பேருமே எளியும் போனேயுமா இருப்பாங்க ஸோ அப்படி இப்படின்னு பிரச்சனைகள்லாம் போக ஒரு கட்டத்தில் வந்து அவர் கத்தி எடுத்து குத்து வந்துடுறார் இவனை அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அப்புறம் ரெண்டு பேருமே ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க உன்னோட காக்கி சட்டையை பிடுங்கி உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்கல அப்படின்னு இவர் சொல்ல இவர் வந்து உன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் தரமட்டமாக்கி உன்னை நடுத்துல நிற்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க ஸோ இது இப்போ இல்லை நேற்று இல்லை அந்த காலத்திலிருந்தே இது வந்துட்டு தான் இருக்குது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா இடையில காதலி வேறு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்க அண்ட் காதலியோட அப்பா எம்பியாக வேறு இருக்காரா பத்தாவதுக்கு அண்ணா வேற போலீஸ் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவர் வந்து கீழே மடிமட்ட ரேஞ்சுக்கு கொண்டு வந்து இவர் நடு தெரு கொண்டு வரக்காக பிளான் பண்ணுறாங்க அடுத்ததாக இந்த வழக்கை விசாரிக்கிற சிபிஐ அதிகாரியாக ஃபிரோஸ் கான் வராருங்க ஸோ அவர் வந்து இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பிராட் தனமே கிடையாது இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பட்டுன்னு உடைக்கிறார் டயலாக்லாம் நிறையா பேசுகிறாருன்னு வைங்களேன் அண்ட் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி சொல்லியே ஆகணும் அவருடைய ஆரம்பம் சாட்டை படத்தில் இருந்ததுக்கும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் அண்ட் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி எல்லா விதமான ஜோனர் மூவியுமே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எலிஜிபிள் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அவர் எதிர்பார்க்குற ஒவ்வொரு மூவிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொடுத்துட்டு தான் இருக்காரு அடுத்ததாக பாலா சார் படத்தில் வேற பண்ணப் போகிறாராம் அவரோட லெவல் எங்கே போக எனிவே ஸோ வாழ்த்துக்கள் இந்த எம்எல்எல்லாம் ஆர்எம் நிறுவனத்தினால ஊரே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில எம்எல்எம் அப்படிங்கிறது சரியான ஒன்று தான் அப்படின்னு இந்த கதை சொல்லுது இதை எந்த அளவு மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜயகோபால் அவர்களுடன் தொகுப்பாளர் கனி